நண்பர்களே வணக்கம். அதாவது நம்ம மனசோட செயல்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பலதையும் சொல்லிட்டு சொன்னோம். இந்த மாதிரி மனசில் வந்து நம்ம அகத்தில் எதையுமே வந்து நம்ம அறிவை கொண்டு எது சீர்திருத்தத்துக்காக பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புரிஞ்சிக்கிட்டதை நல்லா புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு நமக்குள்ளோட உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்படி புரிஞ்சிக்கிட்டதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிட்டோன்னு உறுதி பண்ணிக்கிறது, இதை கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். இந்த கேள்வி வந்து ஒன்று ஒருத்தர் கேட்குறதில்லை, நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க. அதாவது நம்ம பல வருஷ ஆன்மீக முயற்சியில் விடுதலை அடையிறதுக்கு எல்லா வயதிலும் முயன்று பார்க்குறோம், எதுலேயுமே விடுதலை கிடைக்கல. கடைசி முடிவாக வந்து நம்ம பகவத்தையா சொன்ன மாதிரி தவிர இந்த புரிதலை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச பிறகு அத்தோடு நம்ம அதை முடிச்சுக்கணும். இது எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, இப்போ வந்து ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தரை வந்து நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கு பல ஆண்டாக எழுத்துக்கிட்டே கிடக்குது. அப்புறம் அந்த கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை உறுதி செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு அந்த நீதிபதி, அந்த பேனாவை வந்து அப்படியே உடச்சு போடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா, இந்த தீர்ப்பு சம்மந்தமாக இனிமேல் யோசிக்கிறதுக்கு கூட இனிமேல் எதுவும் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வருது தான் இது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டதை வந்து புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். நம்ம புரிஞ்சிக்கிட்டதை வந்து நம்ம மேற்கொண்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பொதுவாக வாழ்க்கையை வந்து நம்ம ஆன்மீகம் உலகியல் அப்படி ரெண்டு பிரிவாக பிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ புரிதலை உறுதி செஞ்சுக்கிட்ட பிறகு ஆன்மீகம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து நம்ம முற்றுப்பிடி வச்சிடணும். உலகியலை வந்து முழுமையாக வாழ்கிறதுக்கு வழிமுறையை கற்றுத்தரதுக்கு தான் இந்த ஆன்மீகமும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் வாழ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நல்லா தெளிவாகவும் நிறைவாகவும் வாழ்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீக பயிற்சி எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஞான தெளிவில் நம்ம உறுதி அடைஞ்சி பெறத்துக்கு பகவத்தையா சொன்ன இந்த புரிதலை தவிர வேறு எதுவுமே நமக்கு உதவாது அப்படிங்கிற முதல்ல நம்ம நல்லா உறுதியாக புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்ட பிறகு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கே நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வந்து ஒரு சமயத்தில் வந்து என்னோடய பெரிய பையனுக்கு ஒரு 10 ஆண்டு இருக்கும். அப்போ வந்து அவன் 7வது தானோ படிச்சுட்டு இருந்தான். அவனோட பள்ளிக்கூடத்தில் எழுதுகிற போர்டில் எழுதின எழுத்தெல்லாம் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதுக்காக ஒரு கண்டாக்டர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போனேன். அந்த கண்டாக்டர் வந்து ரொம்ப நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தனால தான் இப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லி கண்ணுக்கு இதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாரு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கோபமாக வந்துச்சு, அவன் மேலேயும் வந்துச்சு, வீட்டில் எல்லாத்தையுமே வந்துச்சு. அதனால் நான் ஒரு ஈகோவில் வந்து என்ன பண்ணேன், அந்த பையன் வந்து டிவி பார்க்கறது வந்து நிறுத்தினேன். இதனால் வந்து என்னாச்சு, எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் இடைவெளி வந்து ஏற்பட்டு போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே பள்ளியில் என்னோடய 2வது குழந்தை படிக்கிறப்ப அவனும் அதே ஸ்டாண்டர்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை மாதிரியே 10வது படிக்க ஆரம்பித்தான். அப்போ வந்து அவனும் இதேமாதிரி பள்ளியில் வந்து போர்டில் எதுக்கு தெரியலன்னு சொன்னால் அப்போ அதே டாக்டர்கிட்ட தான் கூட்டி போகிறேன். அதில் ரெண்டு சம்பவத்தையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த புரிஞ்சதை வந்து நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறதுன்னு நமக்கு இப்போ தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ 1வது இதில் போது என்ன நடந்ததுனாக்க, இப்போ நான் சொல்கிறப்படி தான் என் மனம் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ, அதாவது அகங்காரம், ஒரு தன்முனைப்பு வந்து என்கிட்ட இருந்தது. அதனால் வந்து என்னோடய மகன் பொண்டாட்டி எல்லாத்துக்கிட்டையுமே இந்த நான் சொல்கிறப்படி தான் எல்லோரும் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப புடுவாக தான் இருந்தேன். என் பையனுக்கும் எனக்கும் கூட ரொம்ப பெரிய கேப் விழுந்து போச்சு. அப்புறமேட்டு தான் எனக்கு புரிஞ்சுது, அதாவது அந்த சின்ன பையன்கிட்ட போய் நம்ம இவ்வளோ கடுமையாக நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணிக்கினி அவனை பழைய நிலைமைக்கு வரவழைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7-8 மாதம் கூட ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2வது பையனுக்கு இதேமாதிரி தான் நடக்குது. இந்த புற சூழ்நிலையில் ஒன்றுமே பெருசாக மாற்றம் கிடையாது. அவனுக்கும் இதேமாரி 10வது படிக்கிறப்ப தான் நடந்தது, இவனுக்கும் 10வது படிக்கிறப்ப தான். அவனுக்கும் போர்டில் எழுதுனது தெரியலன்னா இவனுக்கும் போர்டில் எழுதுனது தெரியலன்னா அவன்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அதே டாக்டர்கிட்ட போனேன். அதே டாக்டர் தான் இவனுக்கும் வந்து இது மாதிரி சொன்னார். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆஹா இது வந்து நம்ம எப்படி அணுகுறதுங்கிறது டக்குன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. இப்போ 1வது பையனுக்கும் இதுக்கும் வந்து புறத்தில் நடந்த சங்கதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கூட எனக்கு வந்து நல்லா இப்போ இவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணுங்கிற நிகழ்ச்சியில் இப்போ புறத்தில் நடந்ததை வந்து தான் நம்ம கவனிக்கணும். இதை வந்து நம்ம அகத்தில் இதை வந்து ஏற்றிக்கிட்டு நம்ம ஈகோவை பார்த்து இதிலெல்லாம் பண்ணுறதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத வந்து 100% வந்து ஒரு மாற்றத்தை நான் நல்லா
உணர்ந்தேன். என்னோடய அணுகுமுறை சுத்தமாக மாறி போயிடுச்சு. இப்போ இது ரெண்டாவது இது நிகழ்வு வந்து நான் வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ முதல் வினாக்களில் வந்து எனக்கு அந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு அந்த பையன்கிட்ட வந்து இது சரி பண்ணி வர்றதுக்கு. இப்போ ரெண்டாவது இந்த மாற்றம் வர்றதுக்கு வந்து எனக்கு வினாடி நேரம் கூட ஆகலை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட புரிதலை உறுதி செஞ்சுக்கணும். இந்த இதை வந்து மோசமான வாழ்க்கையில் எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் சரி, அதனால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட்டு சாதாரண நிலைக்கு திரும்புறது தான் இங்கே முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வில் வந்து எத்தனை நேரம் நீங்கள் போராட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தீங்க, அதுலேருந்து எவ்வளோ விரைவாக நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதி பண்ணிக்க முடியும். முதல்ல ரொம்ப நேரம் ஆனது வந்து இப்போ வினாடி நேரத்துலேயே நீங்கள் வந்து அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். இந்த மாற்றங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் கூட அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் உணர்ந்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதனால் புரிதலில் வந்து உறுதி அப்படிங்கிறது வெளியில் எங்கேயும் கிடையாது. இந்த உறுதிங்கிறது நீங்களாகவே உங்களுக்குள்ளால உறுதி பண்ணிக்கிறது தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள